ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேஸ்டான போஹா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவல் உப்புமாவை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரெசிப்பியை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம், இல்லைனா ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து ரெட் கலர் அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் கலர் அவல் இருந்தாலுமே எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம், ரெண்டுலேயுமே பண்ணலாம். இதில் வந்து நான் சும்மா 2 கப் அளவுக்கு தான் எடுக்கிறேன். இந்த கப் பார்த்தீங்கன்னா 200 கிராம் கப்பு. இதில் நான் 2 கிராம் அதாவது 400 கிராம் அவல் தான் எடுக்கிறேன். அதுவே என்னஃபா இருக்கும், 2 பேர் சாப்பிட்றதுக்கு ஓகே. ஃபஸ்ட்டு இந்த அவலை எடுத்துட்டு இதை வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் போல் வந்து சோக் பண்ணிவிடுங்க நல்லா. ஏன்னா அப்போ தான் இது வந்து ஒயிட் கலர் அவல்னால் சீக்கிரமாக கொஞ்சம் ஊறிடும், இந்த அவல் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஊறுது. அதனால் இதை ஒரு 10 மினிட்ஸ் போல் நீங்கள் ஊற வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க அழுக்கெல்லாம் போகும். ரொம்ப அழுக்கு கிடையாது, இருந்தாலும் அதில் ஏதாவது டஸ்ட் இருந்தால் அதை வந்து நல்லா ஒரு 2 டைம்ஸ் தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் சோக் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைரெக்டாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனதும் வந்து இதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த குக்கிங் ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு பொட்டேட்டோவை ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக அந்த ஆயில் சூடானதும் ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. டைரெக்டாக ஆயில் அதில் பொட்டேட்டோ போட்டுட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 5 to 10 மினிட்ஸில் வெந்துடும். சிம்மிலேயே வச்சு நல்லா வேக விடுங்க. அது வந்து கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்து இந்த ஒரு கிறிஸ்பி மாதிரி நீங்கள் அந்த பிளேட்டில் எடுக்கும் போதே தெரியும். இந்த ஃபிங்கர் சிப்ஸ்கெல்லாம் இது பிளேட்டில் கொட்டும் போது நல்ல சவுண்டு, அந்த ஒரு மொறுமொறுன்ற அளவுக்கு நல்ல சவுண்டு, கிறிஸ்பியாக அந்த சவுண்டு வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த சவுண்டை என்னால் கேப்சர் பண்ண முடியல, நான் கேப்சர் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இந்த சவுண்டை என்னால் கேப்சர் பண்ண முடியல. இந்த மாதிரி டைரெக்டாக ஃப்ரை பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுருங்க, அந்த பொட்டேட்டோ இருக்கட்டும். இப்போ அதே ஆயிலையே கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறைய வேண்டாம், ஆல்ரெடி அதுலேயே ஆயில் இருக்குது. ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் இதில் வந்து கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வந்து இது கூட வந்து நான் கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வேர்க்கடலையை வறுத்து, ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் போட பிடிக்கலனா வெறும் வேர்க்கடலையை மட்டும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பட் பருப்பெல்லாம் நல்லா வாயில் சாப்பிடும் போது கடிப்பட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் 3 பருப்பையும் ஆட் பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வேர்க்கடலை, இது 3 பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து அது கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதுலேயே. இந்த பருப்பெல்லாம் நல்லா செவந்த பிறகு இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூடயே வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இது கூடயே நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தனியாக பொட்டேட்டோ, அந்த பொட்டேட்டோவையும் இது கூடயே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த பருப்பு வெங்காயம்லாம் ஆட் பண்ணிவிட்டு கூட பொட்டேட்டோ ஆட் பண்ணலாம், பட் அது அந்தளவுக்கு வேகாது, அதனால தான் தனியாக வச்சோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. இந்த பொட்டேட்டோலையும் ஆல்ரெடி நம்ம சால்ட் போடலை, அதனால் அதுக்கும் சேர்த்தே சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடயே வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்காக நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ மஞ்சள் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இதெல்லாம் இப்போ மஞ்சள் போட்டதால் இந்த ரெசிபி வந்து எல்லோ கலரில் தான் இருக்கும். இப்போ இது கூட வந்து ஃபைனலாக நம்ம ஊற வச்சு தண்ணியெல்லாம் இருத்து வச்சுருந்தோம் இல்லையா அவல், அந்த அவலை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அவல் வந்து உதிரி உதிரியாக தான் இருக்கும், நம்ம தண்ணியை ஊற வச்சாலுமே அந்த ரெட் கலர் அவல்னா இருந்தாலும் சரி, ஒயிட் கலர் அவலாக இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் ஈரப்பதத்தெல்லாம் இழுத்துட்டு அது ரொம்ப ட்ரையாக தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற அவலை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க.
இது பார்க்கவே ரொம்பவே டேஸ்டாக இருக்குது இந்த ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இது கூட வந்து பொட்டேட்டோக்கு பதிலாக நீங்கள் வேறு எதனால் கேரட், பீன்ஸ், இந்த வெஜிடபிள்ஸ் வேணும்னாலுமே ஆட் பண்ணிக்கலாம். எக்கு ஆட் பண்ணாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணாமல் இப்படியே தான் செய்கிறேன், சிம்பிளாக வெறும் பொட்டேட்டோ மட்டும்தான் ஆட் பண்ணி செய்கிறேன். இது கூட வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஒரு ஹாஃப் லெமன், ஹாஃப் லெமன் கூட தேவையில்லை, ஒரு 4-5 ட்ராப்ஸ் லெமன் மட்டும் புழிஞ்சாலே போதும். நான் ஹாஃப் லெமனை வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்னீஸ் மட்டும் பண்ணி ஒரு இது மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஹாஃப் லெமன் முழுசாக விடலை, கொஞ்சமாக தான், ஒரு அந்த ஹாஃப்லேயும் கொஞ்சம் அளவுக்கு மட்டும், ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் லெமனை. அதை நல்லா புழிஞ்சு விட்டுட்டு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். அதிலிருந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல், இது உங்களுக்கு தேங்காய் துருவல் நிறைய போட்டால் பிடிக்கும்னா நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும்தான் தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அவ்வளோதான், இது முடிக்கிற ஸ்டேஜ் தான். இது கூட வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலை, கொத்தமல்லி இலை இருந்தால் அதை வந்து நல்லா மேலே போட்டுட்டு கார்னிஷிங் மாதிரி பண்ணிவிட்டு அதோட நல்லா கலந்து கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வந்து நமக்கு வந்து ரொம்பவே டேஸ்டான அவல் உப்புமா வந்து டேஸ்ட் ரெடி ஆயிரும். இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சிடலாம், சிம்பிளாக ஈஸி. அந்த அவலை மட்டும் இந்த ஸ்டோக் பண்ணுற டைம் தான், அது கூட 5-10 மினிட்ஸில் சோக் பண்ணிவிடும், அது ஊறிடும், அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போது ரொம்பவே டேஸ்டான அவல் உப்புமா ரெடி. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவும் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட, இது வந்து பார்க்கவும் ரொம்ப ஒரு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸையும் உங்களால் ரெகுலராக வாட்ச் பண்ண முடியும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய்.